அர்த்தத்தன்னுகளேட்டா இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலம் குடிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கவிதை போடுறேன்னா, எங்கள் அம்மா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் அப்படின்னு கேட்டோன்னே ஒரு அசோக் அல்வான்னு எனக்கு ஒன்று காலையில் சீக்கிரமாக இருந்து செஞ்சு பண்ணி கொடுத்தாங்க. இது நான் எனக்கு இந்த அசோக் அல்வான்னு எப்படி தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் எங்கள் மாமி வீட்டுக்கு நோன்பு திறக்க போனேன். அப்போ வந்து அவங்க வந்து எனக்கு அந்த அசோக் அல்வா செஞ்சு கொடுத்தாங்க. அது சாப்பிடும் செம்ம டேஸ்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதனால அம்மா கிட்ட வச்சு அம்மா அம்மா அசோக் அல்வா செஞ்சுட்டாங்க, அசோக் அல்வா செஞ்சுட்டாங்க அப்படின்னு கேட்டு அசோக் அல்வா வாடி முடிச்சு செஞ்சு இன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக நடத்திட்டுருக்கேன். நான் இன்னைக்கு வந்து இது ஃபுல்லாக டீட்டெயிலாக போடல, நான் வந்து எனக்கு ஜஸ்ட்டு காமிச்சிட்டு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் அந்த ஸ்நாக்ஸ் கட்டும் போதே சொன்னேன் எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு. அதனால தான் நான் உங்களுக்கு இப்படி லைட்டாக இது காமிச்சிட்டு நான் என் ஸ்கூலுக்கு கடகடன்னு போயிடுறேன். இது எங்க அம்மாவுக்கு ஒரு பியூட்டி ஃபோன்னால இது கொஞ்சம் எல்லோ கலர் இது இல்லமா ஆரஞ்சு கலர் இருக்கு. வாவ் சூப்பர். மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேப்பீங்களா நிறைய வேணுமா? இன்னும் 10 ஸ்கூப்ஸ் வேணுமா? ஸ்நாக் பாக்ஸு வச்சாச்சு, உள்ளே நீங்களே பாருங்கள். இங்கே ஹல்வா இருக்குது, அது வரைக்கும் நான் நாளைக்கு இப்படி வீடியோ க்ளோஸ் பண்ணுறேன். அது வரைக்கும் இப்போது டைம் ஆகிடுச்சு. பாய் பாய்.